பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். கம்பராமாயணம் எனும் இதிகாசத்தை நம் சிறுவயது முதலே நம்மில் பலரும் கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். இந்த இதிகாசத்தில் ஒரு சிலருக்கு ராமரையும் ஒரு சிலருக்கு ராவணனையும் பிடிக்கும். இந்த பதிவு ராமர் நல்லவரா அல்லது ராவணன் நல்லவரா என்பதை பற்றியது அல்ல. எத்தனை பெரிய கதையானாலும் அந்த கதைக்கு முடிவு இல்லையெனில் அந்த கதையின் நோக்கம் முழுமையடையாது. அதை போலத்தான் கம்பராமாயணம் எனும் ஒரு இதிகாசத்தோடு நாம் நம்முடைய சிறுவயது முதலே பயணித்து கொண்டு வந்தாலும் இந்த இதிகாசத்தின் முடிவு என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. கம்பராமாயணத்தின் முடிவு என்பது ராமரின் மரணம்தான். எவராலும் வெல்ல முடியாத ராமர் எப்படி மரணமடைந்தார் விவரிப்போம் தமிழ் தூதன் வழியாக. மதலை வீணில் துடைப்பன் மாறி பெய்யும் உரைத்தது ஏதுமே வாய்க்கவில்லையே. என் மூதாதையர் தீட்டி வைத்த ஓவம் பொய்யோ? ராமர் எப்படி இறந்தார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் ராமரின் அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக பூமியில் அவதரித்தவர். எப்போதெல்லாம் பூமியில் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் பகவான் விஷ்ணு மனித பிறவியாக பூமியில் அவதரிப்பார். தன்னுடைய அவதாரத்தின் நோக்கம் முழுமையடைந்தவுடன் மீண்டும் வைகுண்டம் சென்று விடுவார். இதை போலத்தான் ராமரின் அவதாரமும். ராமர் இலங்கை வேந்தன் ராவணனை அழித்த பிறகு மீண்டும் அயோத்திக்கு சென்று அங்கு சீரும் சிறப்புடனும் ஆட்சி புரிந்தார். பூமியில் மீண்டும் தர்மத்தை தழைத்தோங்க செய்தார். இந்த சமயத்தில் சீதாதேவி ராமருடன் இல்லை. சீதை பூமாதேவியுடன் ஐக்கியமாகி பூமியிலிருந்து மறைந்தார். இப்படியே பல வருடங்கள் சென்றன. ராமரின் அவதார நோக்கம் முடிவடைந்து விட்டதால் அதை அவருக்கு நினைவூட்டுவதற்காக யமதர்மன் ஒரு முனிவரைப் போல உருமாறி ராமரை காணச் சென்றார். ராமபிரானும் முனிவர் வேடத்தில் வந்த யமதர்மனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார். மாறு வேடத்தில் வந்த யமன், மன்னா, நான் உங்களுடன் தனிமையில் பேச வேண்டும். நான் சொல்லப்போவது தேவ ரகசியம். இது உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆகையால் இந்த அறையில் உள்ள அனைவரையும் வெளியேற்றுங்கள் என்று கூறினார். இப்படி கூறி முடித்துவிட்ட யமன் கடைசியாக ராமரிடம், ஒருவேளை நாம் பேசப்போவதை எவரேனும் ஒட்டு கேட்டாலோ அல்லது நாம் பேசி கொண்டிருக்கும் போது எவரேனும் கதவை திறந்து உள்ளே வந்தாலோ அவருக்கு தாங்கள் மரண தண்டனை வழங்குமாறு சத்திய வாக்கு வாங்கி கொண்டார். இதனை கேட்ட ராமபிரான் லக்ஷ்மணரிடம், லக்ஷ்மணா, நீ வெளியே சென்று உள்ளே எவரும் வராமல் பார்த்துக்கொள் என்று கட்டளையிட்டார். லக்ஷ்மணரும் வெளியில் சென்று உள்ளே எவரும் வராமல் பார்த்து கொண்டிருந்தார். உள்ளே முனிவர் வேடத்தில் வந்த யமன் தன் சுய உருவத்தில் மாறி ராமரின் முன் தோன்றினார். ராமருக்கு அவருடைய பிறப்பின் நோக்கம் முடிந்ததை விளக்கி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் ராமபிரானை பார்ப்பதற்காக அங்கு வந்தார். உள்ளே செல்ல முயன்ற துர்வாச முனிவரை லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்தி அவரிடம், துர்வாச முனிவரே, ஏற்கனவே முனிவர் ஒருவர் அண்ணனுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். சற்று நேரம் காத்திருங்கள் என்று கூறினான். இதை கேட்ட துர்வாச முனிவருக்கு ராமன் தன்னை அவமதிப்பதற்காகத்தான் இப்படி செய்கிறான் என்ற எண்ணம் தோன்றியது. ஆகையால் லக்ஷ்மணனிடம், நீ இப்போது என்னை உள்ளே விட அனுமதிக்கவில்லை என்றால் இந்த மொத்த அயோத்தியும் அழிந்து போகட்டும் என்று சாபம் விட்டு விடுவேன் என்று கூறினார். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த லக்ஷ்மணன் மக்களை காப்பாற்றுவதற்காக கதவை திறந்து உள்ளே சென்றான். உள்ளே சுய உருவத்தில் இருந்த யமனை பார்த்து விட்டான் லக்ஷ்மணன். யமதர்மன் அக்கணமே அங்கிருந்து மறைந்து விட்டார். தன் வாக்கை எப்போதும் மீறாமல் நடந்து கொள்ளும் லக்ஷ்மணன் இப்படி செய்தது ராமருக்கு அதிர்ச்சியை அளித்தது. லக்ஷ்மணன் தனக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை ராமரிடம் விளக்கினான். ராமனோ தன்னுடைய தம்பிக்கு தானே மரண தண்டனை கொடுக்கும் சூழ்நிலையை விதி உருவாக்கிவிட்டதே என்று புலம்பினான். இதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்குமா என்று முனிவர் வசிஷ்டரிடம் ராமர் உதவி கேட்டார். நடந்தவற்றையெல்லாம் கேட்ட வசிஷ்ட முனிவரோ, ராமபிரானே, இதற்கு ஒரு உபாயம் உள்ளது என்றார். ராமரோ, என்ன உபாயம் என்று முனிவரை கேட்க அதற்கு வசிஷ்ட முனிவர், ராமபிரானே, லக்ஷ்மணனோ உனக்கு சேவை செய்வதையே தன் உயிரினும் மேலானதாக கருதுகிறான். ஆகையால் அவனை பார்த்து நீங்கள் இனி என் முகத்திலேயே விழிக்காதே, இந்த நாட்டுக்குள்ளேயே வராதே என்று கூறுங்கள். இதுவே அவனுக்கு மரண தண்டனைக்கு சமம் என்று கூறினார். ராமபிரானும் இந்த வார்த்தைகளை லக்ஷ்மணனிடம் கூற லக்ஷ்மணரோ ராமரிடம், தங்களுக்கு சேவகம் செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதுவே இல்லை என்று ஆன பின்பு எதற்காக இந்த உயிர் என்று கூறி சராயு எனும் நதியில் மூழ்கி தன் பிறவியை முடித்துக் கொண்டார். லக்ஷ்மணனின் மரணம் ராமரை பெரிதும் வாட்டியது. முடிவில் ராஜ்யத்தை தன் மகன்களான லவகுசாவிடம் கொடுத்துவிட்டு அவரும் சராயு நதியில் மூழ்கி பிறவியை முடித்துக் கொண்டு வைகுண்டம் சென்றார். இப்படித்தான் ராமரின் அவதாரம் முடிவுக்கு வந்தது. இந்த தகவல் இப்போதுதான் உங்களுக்கு தெரியும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.